டேய் கோபி, என் பைக் நடு ரோட்ல நிக்குது, நானே என்ன பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருக்கும் போது உடனே வந்தா எப்படி வருது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, எவனாவது ஒருத்த மாட்டுவான். ஏய் கோபி, ஒரு நிமிஷம், லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட் ப்ளீஸ். உனக்கு ஆம்பளைங்க நான் பிடிக்காத எது கேக்குற? கோபி, இது ஏதோ தெரிஞ்ச பார்ட்டி மாதிரி இருக்க, நம்ம அப்புறம் பேசலாம். போன வை, யார் சார் நீங்க? ஓ, நீங்களா? ஏ, ஏற மாட்டியா? கண்டிப்பா ஏறேன் சார். பின்னாடி இடிக்காம உட்காரு, இடிச்சா எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான். கோபி காரு, உன் பாய் ஃப்ரெண்ட்? அறிவிருக்கா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை சார், இஸ் மை அசிஸ்டன்ட். ஓ, உனக்கு அசிஸ்டண்ட்டுக்கும் ஆம்பளை வேணும், லிஃப்ட் கொடுக்குறதுக்கும் ஆம்பளை வேணும். ஆனால் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது, கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றுவீங்க. அது போட்டோ, மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் உன்னை தான் கேட்குறேன். ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சார். அது வந்து இந்த ரெசஷன் வந்ததுனால பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது சார். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு கொஞ்சம் இந்த கார்னரில் இறக்கி விட்டுடுங்களேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓவரா நடிக்காத, பார்க்கவே சகிக்கல. சக்தி வேகமே, எங்குமே இவன் காண்பது பெரும் வெற்றிதானே. என்றுமே உள்ளானது இவன் போகும் பாதையே, யாருமே செல்லாதது இவன் பாதைதானே. குற்றம் செய்தாலே ஒரு தீர்ப்பை சொல்வான், பதவி உயர்ந்தாலும் இவன் எட்டை சீமான். பயமில்லை, தடையில்லை, இனி என்றும் முடிவில்லை, வெல்வானே. ஸ்பெஷலிஸ்ட் ஜானகிராம் பேர்ல ரசிகை மன்றம் திறக்கிறாங்க. சூரியன் இவதானே, சூரியன் சூரியன் இவன் இவன் இவதானே, சூரியன் சூரியன் இவதானே, சூரியன். தேவையில்லாம நீங்க அவனை ஹீரோவாகிட்டீங்க. அவன் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல சார். மொழி போக்கிட இவன் காவல் இல்லை, இவனது உயிர் காத்திட என்று துடுவதில்லை. விழிகளில் எப்போதுமே பொறி அடைவதில்லை, அமைதியை வழி மாற்றினால் அதை விடுவதில்லை. இவன் என்றால் ஊருக்குள் எப்போதும் பெயர்தானே, ஊருக்கு இவனை போல் இங்கு ஒருவன் வேண்டும். வேங்கை போல் எப்போதும் வீரத்தில் இவன் தானே நிற்பானே. சூரியன் 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 இவன் தானே, சூரியன் ஹலோ 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 ஹலோ, அவங்ககிட்ட போனை கொடு, போனை கொடுறாங்க. ஹலோ ஹலோ சார். யாரு சார்? நான் பவித்ரா, ஈவென்ட் ஆர்கனைசர். என்ன சார், நீங்க உடனே மவுண்ட் ரோட்ல இருக்கிற மசூதிக்கு வாங்க. எதுக்கு? இங்க நான் ஒரு கிரிமினலை பாத்திருக்கேன். நீ பார்த்த உன் கிரிமினல் எப்படி தெரியும்? உங்க ஆபீஸ்க்கு வந்தப்பா உங்க ரைட் சைடு செவத்து மேல அவன் போட்டோவை பார்த்தேன். என்னது? உங்க ஆபீஸ்ல இருக்கிற செவத்துல அவன் போட்டோவை பார்த்தேன். நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். எவனும் பதில் சொல்ல மாட்டாங்க. மவுண்ட் ரோட் மசூதிக்கு முன்னால கணேஷ் என்கவுண்டர் எப்படி இருக்கு நியூஸ்?
மூணு வருஷமா நீ சிட்டிலேயே இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்க? யாருகிட்ட பேசுன? என்ன பிளான் சார்? நான் எல்லாத்தையும் விட்டு மூணு வருஷம் ஆச்சு சார். என் பொண்டாட்டியோட டெலிவரிக்கா வந்திருக்கேன். குழந்தைய எங்க பெட்ரோல் வச்சிருக்காங்க? ட்ரீட்மெண்ட் கூட என்கிட்ட பணம் இல்ல சார். பணம் கிட்டலன்னு என் குழந்தை இறந்துடும் சார். பிச்சைக்கார மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் சார். சரியா பதில் கூட சொல்ல சார். வா ஹாஸ்பிடல் போலாம். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா அதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். சரி சார், வாங்க சார், போலாம். வாங்க சார். இவதான் என் பொண்டாடி சார். யோ மனுஷனாயா நீ? பொண்டாட்டி குழந்தை இங்க விட்டுட்டு பணம் கொண்டு வரன்னு சொல்லி மூணு நாள் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில அனுப்பலாம்னு நினைச்சோம். எவ்வளவு கட்டணும்? 20,000 ரூபாய். எங்கிட்ட 5,000 இருக்கு. ஒரு 5 கொடு. You mean 15,000? அவங்க முன்னாடி தமிழ்ல தானே சொன்னாங்க? மறுபடியும் அதே இங்கிலீஷ்ல கேக்குறேன். பணத்தை எடு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். அதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன் பொண்ணு பிறந்த நேரம் நீ தப்பிச்சிட்ட. உன் மேல 4 மர்டர் கேஸ் இருக்கு. அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். வேற ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு. சரி சார். சார், என் பொண்ணுக்கு நீங்க தான் சார் பேர் வைக்கணும். பவித்ரானவே, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். என் பேர் எழுச்சிங்க? உங்களுக்கு அந்த பேர் அவ்வளவு பிடிக்குமா? 15,000 ரூபாய் கொடுத்தல, அதுக்காக தான். டோடா, நான் கடனா தான் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கே ஆப்பு வைக்கிறீங்க? கொடுத்துறேன் கொடுத்துறேன், கவலைப்படாத. எனக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணி தரியா? ஈவெண்டா? எதுக்கு? ஆர்ஃபன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஒன் செகண்ட், கோபி நான் முக்கியமா பேசிட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். வெரி குட் சார். அநாத குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அதாவது ஈவெண்ட் எங்க நடக்க போகுது, எத்தனை பேர் வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், அப்புறம் விஐபிஸ் யாராவது வருவாங்களா சார்? நிச்சயமா வருவாங்க. யார் சார்? பாத்து இறங்குங்க மாமா. கையிடுறா, அது கூட தெரியாது எங்களுக்கு. ஓ, வாங்க 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 சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க தானே சார் சீஃப் கெஸ்ட். அறிவு இருக்கடா உனக்கு, இவ்வளவு பெரிய ஆளுங்களா வச்சுட்டு என்ன சீஃப் கெஸ்ட்ன்ற? எல்லாம் உன்னால தானே மாமா. வா போலாம். சரி வாங்க வாங்க சார், ஓபன் பண்ணுங்க. சும்மா இருக்கு சார். பரவாயில்ல, கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க மாமா. ஏய் சும்மாடா. எங்க மாமாவோட தயவால டிஏஜி சார் என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ஸ்கூல என்னால தர்க்க முடிஞ்சது. நான் கிட்டத்தட்ட 150 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். அந்த கேங்ஸ்டர்ஸ் மேல உள்ள ரிவார்ட் பணமே எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் நான் ஸ்கூலை திறந்திருக்கேன். இன்னிலிருந்து நீங்க இங்கேயே தங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா படிக்கலாம். உங்களை மாதிரியே எனக்கும் யாரும் இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னு நீங்க யாரும் கவலைப்படவே கூடாது. அப்பா அம்மா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம தான் உதாரணமா இருக்கோம். உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் ஜோசப் சார். ஓ, நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படிக்கிற சார். பெரியவனானா என்னவ? ஜானகி ராமனாவ சார். ஓ, குட் குட். நீ என்னவ கண்ணா? ஜானகி ராமாவ சார். நீ என்னவ? ஜானகி ராமனாவ சார். தம்பி, நீ என்னவ போற? ஜானகி ராம சார். என்னையா எல்லாரும் ஜானகி ராம ஆவணும்னு சொல்றாங்க? அக்கா, நீங்க என்ன பாவீங்க? நானா? ஜானகி ராமுக்கு பொண்டாட்டி அவன். என்னது? ஆர்ஃபன் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கானா? அதெல்லாம் நம்ம பணம் தாண்டா. ராஜா இல்ல, சின்ன இல்ல, சலீம் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானா? அவனை உடனே தூக்கணும்டா. அவனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நான் மாத்த வேண்டி இருக்கு. என்னால நிம்மதியா ஒரு இடத்துல தூங்க முடியல. ஜானகிராம் ஜானகிராம் ஜானகிராம். என் பொழுப்பு கேவலம் ஆயிடுச்சான். அவனை உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். தூக்குகடா.
நீயா? Oh my god! உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏ? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. அதாவது வெளியே ஈவெண்ட் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா கூட ஃபுட் ரெடியா இருக்கும்ல. Not bad. இன்னும் என்னலாம் தோணுது? என்ன இங்க? பேலன்ஸ் அமௌண்ட்காக வந்தேன். டீ குடி. தேங்க்ஸ். உங்களுக்கு டீ போட கூட வருமா? சின்ன வயசுல நான் பண்ண வேலையா தானே. 200 கூல் ட்ரிங்க்ஸா? 50 குழந்தைங்க கூட இல்லையே? குழந்தைங்க எல்லாம் அநாத பசங்க சார். பார்க்காத கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்ததும் ஒவ்வொருத்தரும் 3-4 குடிச்சாங்க. டென்ட்டுக்காக போட்ட ரெண்டு போட்டா பத்தாதா? பணம் எல்லாம் வேஸ்ட். சப்ப பில்லுக்கு ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் பண்ற ஈவெண்டோட ரேஞ்ச் தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த் சூப்பர் ஸ்டார் வர ப்ரோக்ராம்க்கு நான் தான் ஈவெண்ட் மேனேஜர். இவ்வளவு யோசிக்கிறதுக்கு ரெண்டு டென்ட்டையும் 200 கூல் ட்ரிங்க்ஸையும் நீங்களே கொண்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு பஞ்சாயத்து வைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இந்த உன் பில் அமௌண்ட். தேங்க் யூ. இது அந்த 15,000. எந்த 15,000? அதான் நீ ஹாஸ்பிடல்ல கொடுத்தியே. என்ன? அத நான் கடனா கொடுத்தா நினைச்சியா? இல்லையா. நீ அவ்வளவு பாசத்தோட அன்போட அந்த சின்ன குழந்தைக்கு என் பேரை வச்சல, அந்த பணத்தை நான் திரும்ப வாங்குவேன் எப்படி நினைச்ச? நம்ம கணேஷ், நம்ம பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த பாக்கி பணம் எல்லாம் வச்சுக்கலாமா? எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இனிமே கூட பேச மாட்டேன். எனக்கு ஒன்னும் வேண்டாம். போ. ஏய் நில்லு, நான் சொல்றது கேளு. உனக்கு பணம் வேண்டாமா? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பணம் வேண்டாமான்னு கேக்குறேன். அது ஒரு ஈவென்ட், அதுக்கு ஒரு பெரிய பில். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒன்னும் வேணாம். எனக்கு தெரியாது.